ஒரு குருவாயூரப்பனோட பக்தர் இருந்தாராம். அவர் வீட்டில் அவரோட மனைவி ஒரு ஒருத்தனையும் வந்து கர்ப்பம் தரிப்பாளாம், ஆனால் ஏதோ காரணத்தால் அந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிடுமா, எந்த குழந்தையுமே தங்கலையா, அந்த மாதிரி அஞ்சாறு தடவை ஆகிடுதான். எவ்வளோ டாக்டர்கிட்ட காமிச்சு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியும் அதனால் பலனே இல்லையா. அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணாராம், ஒரு நாளைக்கு சேங்காலிபுரம் மனிதராம தீட்சிதர் உபன்யாசம் சொல்கிற இடத்துக்கு வந்து அவர் எல்லாம் உபன்யாசம்லாம் முடிஞ்ச பிறகு அவரை தனிமையில் கண்டு அவர்கிட்ட சொன்னாராம், எனக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்கா வீட்டில், என்னுடைய இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் நன்றாக நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எது சொன்னாலும் எப்போவுமே அது வந்து பலிக்கும். அவர்கள் கடவுள், அதான் அவர்கள் சொல்கிறது கடவுள் சொல்கிற மாதிரியே தான் முக்கால்வாசி. அதனால தான் மகா பெரியவாகிட்ட எல்லோரும் போய் தங்களோட குறைகளெல்லாம் எடுத்து சொல்லுவாள். அவர் கையால் கையை தூக்கி ஆசீர்வாதம் காமிச்சாலே போகிறோம், நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி அவள் சேங்காலிபுரம் மந்தராம தீட்சிதர்கிட்ட சொன்னாலாம் தங்களுடைய குறையை. எத்தனை தடவை அபார்ஷன் ஆகிடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எத்தனையோ டாக்டர்கிட்ட காமிச்சிட்டோம் அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன சொன்னாரா, அவர் சேலத்தில் இருந்தார் சேங்காலிபுரம் மந்தராம தீட்சிதர். சேலத்தில் ரெண்டு வந்து குருக்களுடைய அதிஷ்டானங்கள் இருக்குது, நீங்கள் அதுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் செய்வதற்கான பணத்தை கட்டி அது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதமாவது பண்ணுங்கோ அந்த இதுக்கு. அதை தவிர குருவாயூரப்பன் சன்னதிக்கு போய் குருவாயூரில் போய் குருவாயூரப்பன் சன்னதியில் அவரை வந்து தரிசனம் பண்ணுங்கோ. அதர நாராயணியம் படிங்கோ, படிக்க தெரியலையா அல்லது யாராவது சொல்கிறதையாவது கேளுங்கோ. நாராயணியத்தை கேட்டாலே போகிறோம், நம்மளுக்கு உடம்புல இருக்கிற மனக்கவலைகள் வியாதிகள் எல்லாமே போயிடும், அதில் அவ்வளோ மந்திர சக்தி இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க போகிறோம். ஒன்று வந்து சேலத்தில் இருக்கிற ரெண்டு குருமார்களோட அதிஷ்டானத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்கோ, உங்களால் எவ்வளோ இயன்ற அளவு. ரெண்டாவது நீங்கள் குருவாயூரப்பனை போய் தரிசனம் பண்ணுங்கோ. மூணாவது நாராயணியம் படிங்கோ இல்லைன்னா காதால் கேளுங்கோ, யாரையாவது வந்து ஸோ வீட்டில் வந்து படிக்க சொல்லுங்கோ. அதில் இருக்கிறதே போதும், உங்களுக்கு எல்லா குறைகளும் தீர்ந்துடும், அழகாக வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாராம் சேங்காலிபுரம் மந்தராமை தீட்சிதர். அந்த தம்பதிகள் அதே மாதிரி பண்ணினாலாம். பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளேயே அழகாக அவளுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தைய வந்து பிறந்து தான். இது அவரே தன்னுடைய அனுபவமாக எழுதியிருக்கார். இதெல்லாம் இதிலெலாம் வந்து என்ன வந்து தெரியறது அப்படின்னா, மகான்களின் வாக்கும் குருவாயூரப்பனுடைய வாக்கும் பொய்யாவதில்லை. அவர்கள் சொல்வதை நம்ம அப்படியே கடைப்பிடிச்சோன்னா நம்பிக்கையோடு அது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் அனுகூலமாகவே முடியும், எல்லா விதத்துலையும் நம்முடைய மனசுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நன்மையே செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இதை தொடர்ந்து நம்ம ஒரு அழகான கிருஷ்ணன் பாடலை கேட்போம். மகா பெரியவாசரணம் குருவாயூரப்பாசரணம் நமஸ்காரம். இந்த அழகான குருவாயூரப்பன் பாடலை பாடியவர்கள் மிஸ்ஸஸ் சத்யவதி ராமநாதன், கோமதி மகாதேவன் அவர்கள். அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள் உரித்தாகுக. பொடி பொடி உடன் களவானார் அடிமலரில் முதிக்கணும் பக்தி குருவாயூர் வாழும் பகவானே, கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே, ஆதி கொண்டு அலையுன்னேன் கிருஷ்ணா தங்கம் எல்லாம் தீர்க்கணும் தீர்க்கணும் என்ன தோஷங்கள் எல்லாம் குருவாயூர் வாழும் பகவானே, கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே, இன்ன நின் பாதம் வேண்டுவான் பக்தி வந்து சேரும் வழி போலே, வண்ண முன் கடாட்சிகேனும் குருவாயூர் வாழும் பகவானே, கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே, கருணாசாகர கார்வண்ணா கருணாசாகர கார்வண்ணா கார்வண்ணா நின்ற கருணை வேணும் என் குருவாயூர் வாழும் பகவானே, கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே, ஏ வண்ணம் வரும் என் மனசினில் கோவிந்தா கருதில்லா கருணை வேணும் என் குருவாயூர் வாழும் பகவானே, கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே, உண்டு சங்கடம் மோக பாசத்தால் தண்டிச்சோ மோக பாசத்தால் பண்டு ஞான் செய்த துரிதத்தின் பீரின் குருவாயூர் வாழும் பகவானே, கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே, ஊக்கு கேட்டுடன் ஊர்த
பூதம் நீக்கும் போல் கோபிகள் போல ஞாங்களும் தீர்க்கனும் என்ன தோஷங்கள் எல்லாம் குருவாயூர் வாழும் பகவானே கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே என்று ஞானி வேண்டது கிருஷ்ணாதென்று சோமோக பாசத்தார் ஏனாதம் நீனை சிந்தை செய்வான் குருவாயூர் வாழும் பகவானே கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே ஐய திருவோராகிரகம் இல்லையோரு மோகமில்லா மோகிக்கும் நின்ற பாதம் சேருவான் குருவாயூர் வாழும் பகவானே கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே ஒட்டொழியாத தாபம் வந்து சுட்டு தீரும் தேகமும் ஒட்டும்பையாத பாதம் சேருவான் குருவாயூர் வாழும் பகவானே கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே போதும் வேத பொருளே வைகுந்த மாதுலாங்க மாதவா வியாதி நீக்ரக வீதி நாசன குருவாயூர் வாழும் பகவானே கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே ஔஷதங்கள் பலம் இரே கிரணம் ஔஷதம் தேவ கீர்த்தனம் தோஷதானங்கள் வாராதிரேக்கணம் குருவாயூர் வாழும் பகவானே கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே அந்தி காலத்தே வந்து வாழ்ந்த காதி நீ தன்னை அந்திக்கே காணும் கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே கிருஷ்ணா குருவாயூர் வாழும் பகவானே கருணாசாகர கார்வன்